நாடு முழுவதும் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து மாநில முதலமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி கருத்து. ஏப்ரல் 11 முதல் 14 தேதி வரை கொரோனா தடுப்பூசி திருவிழாவாக கருத வேண்டும். கொரோனா பரிசோதனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஒரே நாளில் 4000 தாண்டியது கொரோனா பாதிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 15 சிறப்பு குழுக்கள் அமைத்து அரசு உத்தரவு. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள். திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமல் மட்டுமே பங்கேற்க அனுமதி. சென்னையில் இன்று தொடங்குகிறது 14வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் மும்பையை எதிர்கொள்கிறது பெங்களூரு அணி. மயிலாடுதுறை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 27,000 டன் நெல் தேக்கம். வருமான இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் அச்சம். கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாளை முதல் மாஸ்க் அணியாமல் வந்தால் பெட்ரோல் டீசல் வழங்கப்பட மாட்டாது என பெட்ரோலிய வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சாதாரண மக்களும் எளிதில் அணுகும் வகையில் ஃபாஸ்டாக் முறை இருக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 7437 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராமர் பாலத்தை தேசிய புராதன சின்னமாக அறிவிக்க கோரிய வழக்கை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர் ராகேஸ்வர் சிங் விடுவிக்கப்பட்டதாக சத்தீஸ்கர் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 7 லட்சத்தை கடந்துள்ளது. ஆங்சாங் சூகியை விடுவிக்க கோரிய இங்கிலாந்துக்கான மியான்மரின் தூதர் தூதரக கட்டிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். நாட்டில் சவாலான சூழ்நிலை மீண்டும் உருவாகி வருவதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, கொரோனா 2வது அலையை எதிர்த்து நாம் போரிட வேண்டும் என்று கூறியுள்ளார். கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுப்பது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அதில் தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். நாட்டில் மீண்டும் சவாலான சூழ்நிலை உருவாகி வருவதாக கூறிய பிரதமர், முழு ஊரடங்கை அமல்படுத்துவதற்கான அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார். ஏப்ரல் 11 தேதி முதல் 14 தேதி வரை கொரோனா தடுப்பூசி திருவிழா நடத்தலாம் என அறிவுறுத்திய பிரதமர், கொரோனா பரிசோதனையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ள பகுதிகளில் இரவு நேர ஊரடங்கு என்ற சொல்லாடலுக்கு பதிலாக கொரோனா ஊரடங்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்தார். கொரோனா விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள அவர், தகுதியானவர்கள் அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். மாநிலங்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஒரே நாளில் 4000 மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
நேற்று ஒரே நாளில் 4,276 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் தமிழகத்தில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,15,386 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 19 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை நேற்று 1,520 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல 1,869 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்களின் எண்ணிக்கை 8,72,415 அதிகரித்துள்ளது. சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக 15 சிறப்பு குழுக்களை அமைத்து தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று பாதிப்பானது அதிகரிக்க துவங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மேலும் 4,276 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் அதிக பாதிப்புகளை பதிவு செய்து வரும் சென்னையில் மட்டும் 15 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. குறிப்பாக திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு வரும் சனிக்கிழமை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதன்படி சனிக்கிழமை முதல் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோயம்பேடு உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரிய காய்கறி சந்தைகளிலும் சில்லறை வியாபார கடைகள் செயல்பட அரசு தடை விதித்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான அரசு தனியார் பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது. காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள், வணிக வளாகங்கள், நகை ஜவுளி கடைகள், ஷோரூம்கள் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் இரவு 11 மணி வரை செயல்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் இரவு 11 மணி வரை அமர்ந்து உணவருந்தலாம் என தெரிவித்துள்ள தமிழக அரசு, உணவகங்களில் இரவு 11 மணி வரை பார்சல் சேவையை தொடரலாம் என்று கூறியுள்ளது. அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளை மட்டும் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள் அரங்குகளில் 200 நபர்களுக்கு மிகாமல் அரசியல், கல்வி, கலாச்சார நிகழ்வுகளை நடத்தலாம். திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமலும் இறுதி ஊர்வலங்களில் 50 பேருக்கு மிகாமலும் பங்கேற்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. பார்வையாளர்கள் இன்றி விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி அளித்துள்ள அரசு அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இரவு 8 மணி வரை மட்டுமே பொதுமக்களுக்கு அனுமதி என கூறியுள்ளது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் திருவிழா, மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வர இ பதிவு முறை கட்டாயம் என அரசு கூறியுள்ளது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 மட்டுமே பயணிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 27,000 டன் நெல் தேக்கம் அடைந்துள்ளன. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 103 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 1,85,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு சம்பா உற்பத்தி அதிகமானதால் கிடங்குகள் அனைத்தும் நிரம்பியுள்ள நிலையில் இதனால் 27,000 டன்கள் ஆங்காங்கே தேக்கமடைந்துள்ளன. மேலும் நெல் மூட்டைகள் மாத கணக்கில் வெயிலில் கிடப்பதால் அடி மூட்டைகள் சேதம் ஏற்படும் என்றும் கால்நடைகள் தின்றுவிடுவதாலும் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படும் எனவும் வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அவற்றை உடனடியாக கிடங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகப்பெருமானின் 3 படைவீடான பழனி முருகன் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பழனிக்கு வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பணம், தங்கம், வெள்ளிப் பொருட்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். உண்டியல்கள் நிரம்பியவுடன் அதில் உள்ள பணம் கோவில் நிர்வாகம் சார்பில் எண்ணப்பட்டு வருகிறது. 56 நாட்களுக்கு பிறகு பழனி மலைக்கோவிலில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. 2,82,87,560 ரூபாய் பணமும், தங்கம் 1 கிலோ, வெள்ளி 23.5 கிலோ மற்றும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும்
பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். காணிக்கை என்னும் பணியில் அப்பகுதியில் உள்ள வங்கி அலுவலர்கள், கோவில் ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என 150க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். கோயம்பேடு காய்கறி சந்தையில் 50% சிறு கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என மொத்த வியாபாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் ராஜசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போதான் கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்காங்க. அந்த சிறு மொத்த வியாபாரிகள் மேல வந்து அவங்க எல்லாம் அன்றாட சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 500-1000 சம்பாரிச்சு கொண்டு போனாதான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட சிறுமொத்த வியாபாரி கடைகளை வந்து திரும்ப மறுபடியும் இந்த கொரோனா அதிகப்படுறதுனால மொத்தமா மூடணுன்றது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அரசு அதிகாரிகள் சம்பாதிக்கிறாங்க, மாச சம்பளம் வந்துடுது. மற்ற பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களாம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த காய்கறி வியாபாரம்ன்றது வீட்டிலேருந்து பண்ண முடியுமா? வீட்டிலேருந்து யாரும் பண்ண முடியாது கண்டிப்பாக. இதேபோல் ஆட்டோ என்பது விளிம்பு நிலை மக்கள் பயன்படுத்தும் வாகனம் என்பதால் அதில் 3 பேர் வரை பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆட்டோ வந்து அத்தியாவசிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம். இதில் 2 பேர்ன்றதெல்லாம் நிச்சயமாக முடியாது. குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி போனோம். இது 3 பேர் போகிற வாகனம். உயிரே கொரோனா முன்ன எப்பொழுதும் கண்டிடாதது கரெக்டு. 2 பேர் போகிறதா இருந்தால் போட்டோம். ஆனால் 3 பேர் ஒரு பையனை அப்பா அம்மாவும் போகிறதா இருந்தால் அவங்கள 2 ஆட்டோவில் போகணும்னு சொன்னால் முடியாது. அதனால் இந்த லாக்டவுனில் ஆட்டோவில் 3 பேர் போனோம். இந்த மாதம் 7500 கேட்டதை உடனடியாக அரசு பரிசீலனை செஞ்சு கொடுக்கணும். சென்னை பொறுத்தவரைக்கும் சிரிப்பம் அதிகமாக பரவாயில்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா. இது மாநகராட்சி தலையிட்டு கரெக்டான முறையில் எல்லாருக்கும் மாஸ்க் அணியிறது, அதேமாரி டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாம் ஸ்ட்ரிக்டாக மாஸ்க் போடாங்க, ஃபைன் போடுறது, மற்ற இன்னும் கண்ட்ரோலாக இருந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே. அது இல்லாமல் மத்திய அரசு வந்து கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதேமாரி இந்த கொரோனா பற்றி என்னென்ன டீட்டெயிலெலாம் கொடுக்குறாங்களோ மாநகராட்சி சம்மந்தப்பட்ட எல்லா பொதுமக்களும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாமா. மாஸ்க் அணிஞ்சிடலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், பொது இடங்களை வந்து கும்பல் சேராமல் தவிர்க்கலாம். வேறு என்ன சொல்கிறது, ஸ்கூலுக்கெலாம் போகிறது அவாய்ட் பண்ணலாம். இப்போ யாரும் ஸ்கூல் வைக்கலை, இருந்தாலும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பாத கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். வேறு பொது இடங்கள் மற்றபடி இந்த பப்ளிக் கோயில் டெம்பிள் எல்லா பொது இடங்கள் ஃபங்க்ஷன் போக மாட்டேன்னு நம்ம கொடுத்து நல்லாயிருக்கும். இது எல்லாருமே மாஸ்க் போடணும். வீட்டில் அதிகமாக வெளியில் எங்கேயும் சுற்றாமல் கூட்டத்தில் இருக்காமல் இருந்தால் நல்லது. இடைவேளை ரொம்ப முக்கியம், அதை பயன்படுத்தணும், கடைப்பிடிக்கணும். கை அடிக்கடி கை கழுவணும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு திருநங்கை, நான் போகிற நான் கலெக்ஷன் தான் போயிட்டுருக்குறேன். போனாலும் எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், மாஸ்க் போடுங்க, கை கழுவுங்க, கைக்கு உரை போட்டுக்காங்க, கை க்ளோஸ் போட்டுக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பழைய முறையை நம்ம ஃபாலோ பண்ணாலுமே நல்லது தான். வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வந்தோடனே கை கால அலம்பிட்டு வீட்டுக்கு போகிறது நல்லது. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போது முதல்ல வர ப்ராப்ளம் எதுனாலனா காலையில் யாருமே எந்திரிக்கிறது கிடையாது. விடியற்காலையில் எழுந்தாலுமே நல்லது தான் உடம்புக்கு. எந்திரிச்சு சூரிய ஒளியில் அதிகபட்சமாக இருக்கிறது நல்லது. நிறைய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறது நல்லது. அதிகமாக கும்பல் இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம தள்ளி இருக்கிறது, நம்மளோட சேஃப்டி நம்ம முதல்ல பார்க்குறது நம்மளும் நல்லது. மஞ்சள் வச்சு வாய்க்கு பிடிச்சா ரொம்ப நல்லது. சுடு தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணலாம். கோல்டு வாட்டர் இந்த வெயிலில் குடிக்கக்கூடாது. இந்த கொரோனா வந்து இடையில வந்து இதுவாக இருந்தது, இப்போ திருப்பி நிறையா பரவுதுன்றாங்க. அதை வந்து நாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்தால் நல்லது, பராமரி தடுத்துற நல்லது. முகக்கவசம், இன்றைக்கு கையை நம்ம கை வாஷ் பண்ணி போகணும், நம்ம சுத்தமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பராமரிப்படுகிறோம். வீட்டில் போகும்போது மற்றவங்களுக்கு பராமரிக்காமல் நம்ம கொஞ்சம் சுத்தமாக இது பண்ணி போகிறோம் செய்கிறோம். இது திருப்பியை வந்து பரவுதுனா அது தடுக்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு 2வது கட்டமாக வருது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 50% நம்புற மாதிரி இருக்குது, 50% நம்பக்கூடாதுன்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இது எப்படின்றது தெரியல. ஆனால் நம்ம ப்ரிகாஷனரியாக இருக்கணுன்றதுக்காக எல்லா ஆக்ஷன்ஸும் நம்மளும் எடுத்துகிட்டு தான் இருக்கும். உழைக்கிறவங்களுக்கு வரல, உழைக்காதவங்களுக்கு வருது கண்டிப்பாக இதுதான். மற்றபடி நம்ம மாஸ்க் போட்டாலும் சரி, மாஸ்க் போடாட்டும் உழைக்கிறவங்களுக்கு வராது. உழைக்காமல் நார்மலாக வீட்லேயே இருக்காங்களா, நீட்டாக பெரிய பெரிய ஷோரூமு மால் இப்படிலாம் போயிட்டு வராங்களே, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க, அதனால் வருது. நார்மலாக அவங்கனால எங்களை மாதிரி உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வராது. பராமரிக்கிறதுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போடலாம், மக்கள் வந்து கட்டுப்பாடமாக இருக்கணும், இருந்தாக்கா நல்லது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உயர்நிலை அமைச்சர்கள் குழுவுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்.
ஏற்கனவே மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட மாநில அரசுகள் தங்களது மாநிலங்களுக்கு மத்திய அரசு குறைந்த எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளை மட்டுமே அளித்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ள நிலையில், ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு சார்பில் வழங்கப்படும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை மற்றும் அரசு தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள படுக்கை வசதி, வெண்டிலேட்டர்கள் வசதி தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் வீடு வீடாக சென்று காய்ச்சல் பரிசோதனை செய்யும் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. ஒவ்வொரு வார்டிலும் கொரோனா தடுப்பு பணிகளை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தொற்று பரவலை தடுக்க சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாம்களில் பொதுமக்களுக்கு சோதனை நடத்தப்பட்டு அறிகுறிகள் உறுதி செய்யப்பட்டால் கொரோனா பரிசோதனை செய்யப்படும். வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்யும் பணிகளிலும் மாநகராட்சியும் சுகாதாரத்துறையும் இணைந்து ஈடுபட்டுள்ளன. தினசரி கொரோனா சோதனை எண்ணிக்கையையும் அதிகரிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மேலும் தொற்று பரவல் அதிகம் காணப்படும் இடங்களில் முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. கொரோனா விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்குமாறு மக்களுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்ட அறிக்கையில், முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளியை கடைபிடித்தல், கைகளை தூய்மைப்படுத்துதல் ஆகியவற்றை மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா இரண்டாம் அலை ஏற்பட்டுள்ளதால் முதியோர்களை குடும்பத்தினர் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ள அவர், தகுதியுடைய வயதினர் கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். போச்சம்பள்ளி அடுத்த காட்டுக்கொள்ளை கிராமத்தில் நீரில் உற்சாகத்துடன் சிறுவர்கள் ஆனந்த குளியல் போட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் காட்டுக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பாறைகளுக்கு இடையே இயற்கையாக அமைந்துள்ள நீச்சல் குளத்தில் ஆனந்தமாக குளித்து விளையாடி மகிழ்ந்துள்ளனர். அதேபோல் புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவிகள் கிணறுகளில் ஆடல் பாடல் பாடி ஆனந்த குளியல் போட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை தேவதானப்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட கும்பக்கரை அருவி, சோத்துப்பாறை, செழும்பு, புலிக்கூடு, முருகமலை, மஞ்சளாறு உள்ளிட்ட வனப்பகுதி 13வது வன விலங்குகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள வனப்பகுதியில் காட்டுரிமை, சிறுத்தை, கடமான், சருக்குமான், கேளையாடு உள்ளிட்ட பல வகையான வன விலங்குகள் உள்ளன. கோடைக்காலத்தில் இந்த வன விலங்குகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய கும்பக்கரை, முருகமலை, மஞ்சளார் ஆகிய வனப்பகுதியில் 2 அடி உயரத்தில் பெரிய அளவில் தொட்டி கட்டி அவற்றில் நீர் நிரப்பி வன விலங்குகள் நீர் தேவையை பூர்த்தி செய்ய கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் இவ்வாண்டு கோடையில் நீர் தொட்டிகளை சீரமைத்து நீர் நிரப்பி வன விலங்குகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்து வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலமங்கலம் அருகே லோகநாதன் என்பவர் தனது விவசாய நிலத்தில் விளைந்த பூண்டு மற்றும் உருளைக்கிழங்கை அறுவடை செய்து கொட்டகையில் வைத்திருந்தார். அப்போது அவரது நிலத்தின் அருகே எரிந்து கொண்டிருந்த காட்டுத்தீ திடீரென கொட்டகையின் மீது பரவியதில் அங்கிருந்த உருளைக்கிழங்கு மற்றும் பூண்டு எரிந்து முழுவதும் சேதமானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தேன்கனிக்கோட்டை தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயை அணைத்தனர். சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உருளைக்கிழங்கு பூண்டு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் கெண்டரச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த சின்னராசு மற்றும் செல்வராணி ஆகியோருக்கு 4 ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் நடைபெற்று 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி செல்வராணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் தன் மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி செல்வராணியின் அப்பா கோத்ராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில், 50க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சின்னராசு குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவிலில் நடந்த திருட்டு வழக்கில்
காரைக்கால் நெடுங்காடு மேலக்காக்குடியைச் சேர்ந்த தீபக் ஜங்கலின் என்பவர் கைது செய்யப்பட்டு நாகை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை சீர்காழி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றபோது போலீசாரின் கவனத்தை திசை திருப்பி தப்பி ஓடியுள்ளார். தப்பி ஓடிய தீபக் ஜங்கலினை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டம் கல்பகுர்த்தி அடுத்த கொள்ளம்பள்ளியை ராமவர்துல நாயக் என்பவர் தனது 35 ஏக்கரில் கல்குவாரி அமைக்க விண்ணப்பித்தார். இதற்கு அப்பகுதி தாசில்தாரான சைதுலு 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதுடன் அதனை முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வெங்கடையா கவுடுவிடம் வழங்கும்படி தெரிவித்தார். அதன்படி வெங்கடையா கவுடு வீட்டில் 5 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை ராமவர்துலா நாயக் வழங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். அதிகாரிகளை கண்டவுடன் வெங்கடையா கவுடு தனது வீட்டில் உள்ள கேஸ் அடுப்பில் வைத்து 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் எரித்தார். உடனடியாக இதனை கவனித்த அதிகாரிகள் பாதி எரிந்த நிலையில் உள்ள பணத்தை கைப்பற்றி தாசில்தார் சைதுலு மற்றும் வெங்கடையா கவுடு இருவரையும் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் உள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் வறட்சி காரணமாக நீர் வறண்டு போனதால் தெப்ப உற்சவம் போன்ற நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டதில் குப்பைகள் கொட்டும் இடமாக மாறிப்போனது. இந்நிலையில் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் 300க்கும் மேற்பட்ட சிவனடி தொண்டர்கள் கடந்த 15 நாட்களாக தெப்பக்குளத்தில் இறங்கி தூர்வாரி உழவாரப் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தெப்பக்குளத்தில் ஊற்று ஏற்பட்டு நீர் வந்ததால் சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ மட்டும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் எம்எல்ஏவா? எம்எல்ஏவா ரெண்டு கேட்டீங்கன்னா எம்எல்ஏ பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் சார்? தமிழ்நாட்டில் 284 எம்எல்ஏ இருக்கிறாங்க. எத்தனை தொகுதி பாருங்க? அது ஏன் சார் கேட்குறீங்க? 50 பேர் இருப்பாங்களா? சார் அதுதான் எம்எல்ஏ வந்து 47 நினைக்கிறேன். இல்லையே இருப்பாங்க. வரமே என்ன ஒரு 100 பேர் இருப்பாங்களா? இல்லையா? சரி ஒரு 100 தெரியாதே. 254 ஒருத்தர் போயிட்டாங்களா? அவங்க கீழே வராங்க. எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு 700 எம்எல்ஏ இருக்கும். யார் ப்ரோ ஞாபகம் வச்சிருப்பா? ஏதாவது நல்லது போனால் ஞாபகம் வச்சிருக்கேன். 234 எம்எல்ஏ 234 வணக்கம் நேயர்களே. ஒரு வழியா தேர்தல் திருவிழா முடிஞ்சு இனி பொழப்ப பார்க்க போகலான்னு நினைச்சிருப்பீங்க, அதான் இல்லை. ஸ்பெஷலா சுட சுட கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 60 நாள் கிரிக்கெட் ரசிகர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. தலை தோனி தாங்க மாசு, இல்லை இல்லை தளபதி கோலி தான் மாசுன்னு இப்பவே அவங்களோட ரசிகர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த முறை கொரோனா தாக்கம் காரணமா ஐபிஎல் தொடர் துபாயில் நடந்துச்சு. ஆனால் இந்த முறை இந்தியாவிலேயே பாதுகாப்பாக ஐபிஎல் தொடரை நடத்திடலான்னு ஐபிஎல் கமிட்டியும் பிசிசியும் ஒன்று கூடி முடிவெடுத்துட்டாங்க. சரி, இந்த தடவையாவது ஸ்டேடியம் போய் கத்தி விசில் அடித்து கொண்டாடலான்னு நினச்ச ரசிகர்களுக்கு மறுபடியும் பேரிடி கொடுத்துருக்கு இந்த கொரோனா பரவல். இந்தியாவில் 2வது கொரோனா வீசுறதுனால ஸ்டேடியமில் வீரர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்னாலும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே மேட்ச் பார்க்க தயாராகிட்டாங்க. இந்த முறை ஐபிஎல் தொடர் சென்னையில் தொடங்குது. முதல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 முறை சாம்பியனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும்,
ஈசாலா நமதே குரூப் தளபதி கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கும் நடக்குது. முதல் ஆட்டமே அனல் பறக்க போதுங்க. இந்த ரெண்டு டீமும் இதுவரை 27 முறை மோதியிருக்காங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. 17 முறை மும்பை இந்தியன்ஸும் 10 முறை ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்கு. ஒரு தொடர் ஆரம்பிக்கும் போது முதல் மேட்ச்ல நம்ம டீம் சிறப்பான சம்பவம் பண்ணணும்னு தான் எல்லா ரசிகர்களும் நினைப்பாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அப்படி இல்லை. முதல் மேட்ச் தோத்தாதான் ராசின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எப்பவுமே முதல் மேட்சை தோத்து தொடர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஏறக்குறைய கப்படிச்சிடுறாங்க. அதே ஃபார்முலாவை இந்த வருஷமும் யூஸ் பண்ணா ஹேட்ரிக்க படிக்கலான்னு பாக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் 13 வருஷமா கப்படிக்காம நாங்களும் கெத்துதான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துற ஆர்சிபி டீம், பாவங்க இந்த முறையாவது கப்படிக்கிறாங்களான்னு பார்ப்போம். சரி, இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். ரெண்டு டீமுமே சரிசமமான பலத்தோட தான் இருக்காங்க. அதனால யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கடைசி நேர பரபரப்புல ஆர்சிபி வழக்கம் போல பவுலிங்ல சொதப்புனா மும்பை ஜெயிக்கிறது ஈஸி ஆயிடும். சரிங்க, இனி டெய்லி மேட்ச் அப்டேட்ஸோட நான் கரெக்டா வந்துடுறேன். நீங்களும் மறக்காம பார்க்க வந்துருங்க. திருவாடானை அருகே தந்தைக்கு உதவிய 4 வயது மகனின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையைச் சேர்ந்தவர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு வீட்டுக்கு அருகே விளையாடிய சிறுவனை சிறுத்தை ஒன்று தாக்கியது. இந்த அதிர்ச்சி இன்னும் குறையாத நிலையில் மீண்டும் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாடுவதாக சமூக வலைதளங்களில் வந்தது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் அச்சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 6ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி அன்று மாலை 7 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் வாக்களித்து வந்த வாக்காளர்கள் வாக்களித்ததற்கு சாட்சியாக கையில் மை வைத்ததை செல்ஃபி எடுத்து முகநூல், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் ஸ்டேட்டஸ் வைத்து பகிர்ந்தனர். இதை பார்த்த புதுக்கோட்டை பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வரும் ஸ்ரீதர் என்பவர் 2 கிராம் தங்கத்தில் 1 இன்ச் அளவில் 4 மணி நேரத்தில் தங்க போன் செய்து அதில் உள்ள ஸ்கிரீனில் விரலில் மை இருப்பது போல் வடிவமைத்துள்ளார். மேலும் அவர் வடிவமைத்த போனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். தற்போது அந்த தங்க மொபைல் போன் பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த செல்லு வந்து செய்யணும்னு ஒரு ஆசை. வந்து ஓட்டு போட்டு வந்த உடனே இந்த 2 கிராமில் செஞ்சு பார்ப்போம், எல்லாரும் ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக்கில் எல்லாரும் ட்விட்டரில் எல்லாம் போட்டிருந்தாங்க, கையில் ஓட்டு போட்டதை காமிச்சிருந்தாங்க. அதை நான் ஒரு தங்கத்தில் செஞ்சு நம்ம வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தங்கத்தில் டிஸ்பிளேயில் நம்ம விரல் வந்து தெரிகிற மாதிரி நான் செஞ்சு அந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்தேன்.